மத்திய அரசுக்கு எதிராக தொழிற்சங்கங்களின் போராட்டம் தொடங்கியது. எரிபொருள் விலையை குறைப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றும் நாளையும் வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் லிபிகா தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். ஒன்றிய மோடி அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து தொழிற்சங்கங்கள் இன்று மற்றும் நாளை ஆகிய இரு தினங்களும் தமிழகம் முழுவதும் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இது அறிவிப்பு குறித்து முன்னதாகவே அவர்கள் அறிவிப்பில் வெளியிட்டனர். அதன்படி இன்று காலை 6 மணி முதலே வந்துட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நிறுத்தம், அதே போன்று ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸிகள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவன தொழிற்சங்கங்களும் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். குறிப்பாக அதே போன்று ஒவ்வொரு பனிமலைகளிலும் இந்த பேருந்துகள் இயக்கப்படாமலே குறைவான அளவிலே இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை காலையில் வந்துட்டு சுமார் 700 பேருந்துகள் நாள்தோறும் இயக்கப்பட்டு வருவது வழக்கம். ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்தவரை காலையில் குறைவான அளவிலே பேருந்துகளானது இயக்கப்பட்டுள்ளன. இன்றைய தினம் 54 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இன்று 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்க நிறுவனங்கள் வந்துட்டு இன்றைய தினமானது போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். குறிப்பாக 12 அம்ச கோரிக்கைகள் உள்ளிட்ட வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும், அதே போன்று பொது நிறுவனங்களை தனியார் மயமாக்குதல், தொழிலாளர் குறியீடு உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்க நிறுவனங்கள் இன்று இந்த 2 நாட்களுக்கு இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். காலை முதலே இந்த போராட்டமானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. இதற்கு பல்வேறு கட்சி தலைவர்களும் ஒத்துழைப்பு தந்துள்ளனர். குறிப்பாக அதே போன்று இதனால் மக்கள் பெருமளவிலே பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். காலை முதலே தங்களுடைய வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த போராட்டத்தை கண்டித்து சட்ட ஒழுங்கை கடைபிடிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் இன்று மற்றும் நாளை 100,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். குறிப்பாக அதே போன்று தலைநகரான சென்னையில் மட்டும் 15,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். குறிப்பாக இந்த போராட்டத்தை 2 நாள் போராட்டத்தை கண்டித்து நாடு தழுவிய போராட்டமானது 2 நாட்களுக்கு கடைபிடிக்கப்படும் எனவும், அதே போன்று இதனால் வந்துட்டு மக்களின் வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் பல்வேறு மக்களும் குற்றம் சாட்டி வருகிறார்கள். அதாவது தங்களுடைய வேலைக்கு செல்வதற்கு பேருந்துகள், ஆட்டோக்கள் சரியான நேரத்தில் வரவில்லை எனவும் அவர்கள் தரப்பிலிருந்து குறிப்பிட்டு வருகிறார்கள். கேப்டன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கதிரவனுடன் செய்தியாளர் லிபிகா.